சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு, இப்ப இவ்வளவு பெரியவராயிட்டாரு. நான் போட்டது மரமாய் நிக்குது. வந்து உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஐயோ போறாரு, ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. விட்டு போயிட்டாங்க. என் குழந்தைங்கள நீங்க தான் காப்பாத்தணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. படிக்க வச்சு எதிர்ப்பு 10 பேர் உதவி செய்யறதுன்றது தான் இப்போ பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு ராகவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை. அங்கிளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் அதை செய். எஸ், இவனுடைய அப்பா அம்மா இல்லை, இப்படிதான் பாட்டி இதை தாத்தா தான் வளர்க்குறாங்க. இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக தான், நீ உன்னுடைய பார்வையில இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போதும். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிட்டு இருந்தா பத்தாது, செயல் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றும். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்க கண்ணு முன்னாடி.